வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதாவது தமிழ் மாதம் கார்த்திகை 15ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் தொடங்குகிறது. இந்த கார்த்திகை மாதம் தெய்வீக அனுபவங்கள் நிறைந்த மாதமாக திகழ்கிறது. அது டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருட்சக ராசியில் பயணத்தை தொடங்குவதால் இது விருட்சக மாதமாகவும் போற்றப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் தனது பலத்தினை முழுமையாக இழந்து நீச்சமன்ற நிலையில் சஞ்சரித்து வந்த சூரியன் தான் முழுமையாக வலிமை பெற தனது பயணத்தை துவங்கும் காலமே இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கான பலன்களை நாம் தெளிவாக பார்க்கலாம். நம் உடலில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் சீராக இயங்கும் என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் தியானத்தில் ஈடுபடுவோருக்கு நிச்சயம் ஞானம் சித்தியாகும் என்பது அனுபவித்தவர்கள் கண்ட உண்மை. இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் விருட்சகத்தில் சூரியன் கேது, துலாம் ராசியில் புதன் சுகிரன், தனுசு ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் ராகு என கிரகங்கள் உள்ளன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் இந்த டிசம்பரில் சுகிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதேபோல இந்த மாதத்தில் சுகிரன் விருட்சக ராசிக்கும் நகர்கிறார். இந்த மாதத்தில் புதன் விருட்சக ராசிக்கு நகர்கிறார். ஆன்மீக அதிர்வலைகளால் நம் அகத்தினில் உள்ள அழுக்கினை அகற்றி நெஞ்சத்திற்கு நெகிழ்ச்சியை தரும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி, என்னென்ன யோகங்கள் இருக்கிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கலாம். கன்னி ராசி. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் பயணம் செய்கிறார். தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சுகிரன் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிவபெருமானை திங்கட்கிழமைகளில் தரிசனம் செய்யுங்கள். எல்லா நன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்து தொடங்கி நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் கன்னிராசி நண்பர்களின் கவனம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள் இவற்றின் மீது இருக்கும் என்று சொல்லலாம். மேலும் மனநலம், உணர்வு பூர்வமான நல்வாழ்வு போன்றவற்றின் மீதும் அவர்கள் கவனம் செலுத்தக்கூடும். நிதிநிலை, வேலை போன்றவற்றிலிருந்தும் கூட நீங்கள் கவனத்தை திருப்பி குடும்பம் தொடர்பான விஷயங்களை சீர் செய்வதில் தீவிரமாக இறங்குவீர்கள். ஏனென்றால் பண விஷயங்கள் காத்திருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் குடும்ப விஷயங்கள் காத்திருக்காது. பணத்தை இழந்தாலும் அதை மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் அன்பு தொலைந்து போனால், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து போனால் அதை மீட்பது சேர்வது கடினம் என்பதால் நீங்கள் உணரக்கூடும். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் ஆசையும் படுவீர்கள். உங்களுடன் கூட அனைவரும் சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றே நீங்கள் விரும்புவீர்கள். இந்த மாதம் இதுவே உங்களது முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடும். இதன் வேலையைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதாவது குடும்பத்துடன் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க முயற்சி செய்வீர்கள். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வீர்கள். அதுபோல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் காதல் உணர்வுகள் ஆழமாக இருக்கக்கூடும். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் இணைந்து தாக்கம் காதலையே ஒரு புதிர் போல மாற்றிவிடும் சாத்தியமும் இருக்கிறது. ஒருவரது அன்பை பெறுவதற்கு சுயநம்பிக்கை, துணிவு போன்றவை இன்றியமையாதவை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அதிகமான தன்னம்பிக்கை, அகம்பாவம் போன்றவை உறவை கெடுத்து அதை முறித்தும் விடக்கூடும் என்பதை நீங்கள் உணரக்கூடும். இந்த மாதத்தில் தவறான புரிந்துணர்வுகள் எந்த உறவிலும் எழ வாய்ப்புள்ளது. ஆனால் இரண்டு பேருக்கும் ஏற்புடைய வகையில் சமரசம் செய்து பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு காண்பது அவசியம். இந்த மாதம் உங்களில் சிலர் இது போன்ற தீர்வுகளை அடைய முயற்சி செய்வீர்கள். மன வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் நல்ல முடிவை பெற, நல்ல சந்தோஷமாக இருக்க,
பரிகாரமாக சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யுங்கள். நிதி நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவரின் பெற்றோர் போன்றவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். குடும்ப செலவுகள் குறித்து கடுமையான வாக்குவாதம் எதுவும் வாய்ப்பிருக்கிறது. இவை உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் பணத்தை எவ்வாறு முறையாக பயன்படுத்துவது, எவ்வாறு எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பது போன்றது குறித்து மூத்தவர்களின் அறிவுரை உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொற்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதே அறிவுரையை நீங்கள் அவர்களுக்கும் அளிப்பீர்கள். மூத்தவர்கள் மீது மரியாதை காட்டுமாறு உங்கள் குழந்தைகளை பழக்குங்கள். இதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதையும் அறிவுறுத்துங்கள். பரஸ்பர அன்பு மரியாதை போன்றவற்றின் மூலமாகவே குடும்பத்தில் அன்பையும் இணக்கத்தையும் உருவாக்க முடியும். வயதில் மூத்தவர்கள் பண விஷயங்களிலும் குடும்பத்தை நடத்துவதிலும் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆவார்கள். ஆகவே தேவைப்படும் நேரங்களில் அவர்கள் அறிவுரைகளை கேட்டு அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடப்பது நன்மை தரும். உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கான இறை வழிபாடே, அதாவது பரிகாரமாக குரு பகவான் பூஜை செய்யுங்கள். நிதிநிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் மேம்படும். வேலை தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் வேலைக்கு உகந்த மாதம் என்று கூறுவதற்கில்லை, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். உயர் அதிகாரிகள் உங்கள் பணிக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். தங்களை பற்றிய சுயமதிப்பும் சிலருக்கு குறைவாக இருக்கக்கூடும். வேலை தொடர்பான பயணங்களும் நீங்கள் விரும்பும் பலன்களை அளிக்காமல் போகலாம். இந்த மாதம் புதன் மற்றும் சுக்கிர கிரகங்கள் இருக்கும் நிலையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிவதற்கான வாய்ப்புகளையே பெற முயற்சிப்பீர்கள். அதன் மூலம் குடும்பத்துடன் சிறிது காலம் செலவிட விரும்புவீர்கள். நீங்கள் மிக கடுமையாக உழைத்துள்ளீர்கள், எனவே இப்போது உங்கள் விருப்பப்படி பணியாற்ற விரும்புவீர்கள். இந்த நேரத்தில் தொழில் ஒப்பந்தங்கள் லாபகரமாக இல்லாமல் போகலாம். அதே நேரம் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடும். தொழில் நடவடிக்கைகளிலும் பயணத்திலும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கலாம். ஆனால் இளைய உடன்பிறப்புகள் அல்லது குடும்பத்தினர் அல்லது உறவினர் உதவியால் சிலருடைய தொழில் அதிர்ஷ்டகரமாக அமையக்கூடும். இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்திற்காகவும் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியிருந்தால் ஆவணங்கள் அனைத்தையும் கவனமாக சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் இதில் ஏதாவது சிறிய கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அதன் காரணமாக பிற்காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக எழ வாய்ப்பிருக்கிறது. தொழில் வல்லுநர்களாக கன்னி ராசி நண்பர்கள் இருந்தால் பிறரை கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். இது குறிப்பாக ஊடகத்துறை அல்லது பொழுதுபோக்குத்துறையில் உள்ளவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆயினும் பொதுவாக உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களை போட்டியாளராக கருதி உங்களுக்கு சில இடையூறுகளை உருவாக்கக்கூடும். பயணங்களால் சில சவால்களும் உங்களுக்கு எழக்கூடும். அதே நேரம் அவை இன்பமும் தரக்கூடும். சிலர் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் அல்லது அவர்கள் மாநிலத்திற்குள்ளாவது பயணம் செய்வீர்கள். வேலை முன்னேற்றத்திற்கான பரிகாரங்களாக நீங்கள் புதன் பகவானுக்கு பூஜை செய்யுங்கள். வேலை தொழில் மிக அருமையாக உங்களுக்கு இருக்கும். அதுபோல தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நீங்கள் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். கலைத்துறையினராக நீங்கள் இருந்தால் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். வர வேண்டிய பணத்தொகைகளும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். சக கலைஞர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். கடன்கள் உங்களுக்கு குறையும். அரசியல்வாதிகள் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை பெற முடியும். கட்சிகளின் உட்பூசல்கள் ஏற்பட்டாலும் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். நினைத்த காரியங்களை வெற்றி கொள்ள முடியும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது அரசியல்வாதிகளுக்கு நல்லது. அது மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் என்பது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருங்கள். இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக உங்களுக்கு அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலாளர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு, பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை
வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணியதலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் இந்த மாதம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் உங்களுக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான நல்ல மாதம்தான் இந்த மாதம். அதுபோல பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் உங்களுக்கு நல்லது. அதுபோல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மன அழுத்தம், குடும்பத்தில் ஏற்படும் பதட்டம் காரணமாக சிலருடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலையும் உங்கள் உடல்நிலையை பாதிக்கலாம். வாழ்க்கை துணைவரின் குடும்பத்தினரும் உங்களுக்கு மன அழுத்தம் தரலாம். அவர்களும் சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக உங்கள் உடல் மற்றும் உணர்வு ரீதியான ஆதரவை எதிர்பார்க்கலாம். இவை அனைத்தும் உங்களை சோர்வடைய செய்யக்கூடும். ஒருபுறம் நீங்கள் கடுமையாக உழைக்க விரும்புவீர்கள். மறுபுறம் உங்கள் உடல் உங்களை ஓய்வெடுத்து கொண்டு உல்லாச பயணம் செல்லுமாறு சொல்லும். எனவே கடுமையான பணிச்சுமையை தவிர்த்து உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதுதான் இந்த மாதத்தில் நல்லது. சத்தான உணவு உட்கொள்வதும் தினமும் மூச்சு பயிற்சி செய்வதும் அமைதி பெறவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கிய வாழ்வுக்கான பரிகாரமாக தன்வந்தரி பகவான் பூஜை செய்யுங்கள். ஆரோக்கிய வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதத்தில் மாணவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருப்பதாகவும் அவர்கள் நினைக்கக்கூடும். அவர்கள் காட்டும் ஆர்வம் அவர்களது கல்வி குறிக்கோள்களை அடைய செய்யும். குறிப்பாக பொறியியல் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வாய்ப்பிருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்பவர்களும் ஓரளவு எளிதாகவே தேர்ச்சி பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தியானம் செய்வதும் பாடங்களில் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் செலுத்துவதும் நல்ல பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு தரலாம். அதுபோல இந்த மாதம் கிரகநிலையை பார்த்தால் ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரியஸ்தானத்தில் கேது, சூரியன், சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள் வளம் வருகின்றன. தீராத பிரச்சனைகளை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் சாமர்த்தியத்தால் தீர்க்கும் குணமுடைய நீங்கள் இந்த மாதம் பொன், பொருள், வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உள்ளது. புதிய தொடர்புகள் ஏற்படும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். பயணங்கள் அதிகமாக ஏற்படும். அதனால் லாபமும் ஓரளவுக்கு கிடைக்கும். குடும்பத்திலிருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற நினைப்பீர்கள். அதற்காக முயற்சியும் செய்வீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி மகிழ்ச்சிகரமாக வாழ ஆரம்பிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்று செலவு செய்தால் நாளை வருமானத்தில் சரி செய்து விடலாம். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலனை பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உடன் பணி செய்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை கூட சந்திக்கலாம். சொந்த தொழில் செய்வோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் போக வேண்டி வரலாம். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பயணம் செய்யுங்கள். அதில் உங்களுக்கு லாபமே அதிகமாக கிடைக்கும். அதுபோல அர்த்தாசிரம சனியின் முடிவில் உள்ளதால் நற்பலன் ஏற்படும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதிற்கு இனிய அனுபவம் கிடைக்கும். தயக்கத்தை விடுத்து தைரியமாக செயல்பட்டு நற்பெயர் காண்பீர்கள். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் கலந்தே இருக்கும். பணவரவு சிறப்பாக உள்ளதால் சேமிப்பு உயரும் உங்களுக்கு. புதிய சொத்து சேரும். தங்கம், வெள்ளி பொருட்கள் வாங்க நேரம் சாதகமாக இருக்கிறது. செல்போன் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களை மறதியாக வைத்துவிட்டு அவதிப்படுவீர்கள். முக்கிய விவகாரங்களில் இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக செயல்படுவது உங்களுக்கு
உங்களுக்கு மிக நல்லது. உடன் பிறந்தோர் வழியில் சுப விஷயம் நிகழக் காண்பீர்கள். முன்னோர் பற்றிய சிந்தனை அவ்வப்போது வந்து போகும். வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவீர்கள். வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருங்கள். இரவு நேர பயணத்தை அதிகளவு தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் பெயரில் சொத்து வாங்க முயற்சிக்கலாம். அவர்களது உடல்நிலையில் கவனமாக இருங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் பணிகளை எளிதாக்கிவிடும். பூர்வீக சொத்து பிரச்சனை மறையும். வேலைக்கு செல்வோர் உடன் பணிபுரிவோரின் பணியையும் சேர்த்து செய்யும் சூழலுக்கு ஆளாவீர்கள். சுயதொழில் செய்வோர் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். மாணவர்கள் நண்பர்கள் உதவியோடு முன்னேற்றம் காண்பீர்கள். நற்பலன்களை அனுபவிக்கும் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கான அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சிறப்பு பரிகாரமாக சரபேஸ்வரரை வழிபட்டால் நன்மை உங்களுக்கு அதிகரிக்கலாம். சந்திராஷ்டம நாட்களாக டிசம்பர் 27. அடுத்ததாக நாம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலனை பார்த்தால் இந்த மாதம் எதிரிகள் வகையில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறையாக இருங்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும். எல்லா நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பிருக்கிறது. அதுபோல் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தைரியஸ்தானத்தின் வலிமையால் தடைகள் விலக காண்பீர்கள். மனதில் தர்ம சிந்தனை கூடும். ஆன்மீக சந்தேகங்களில் தெளிவு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடனான சந்திப்பு திருப்பு முனையை தரும். உங்கள் வாழ்க்கையில் பணவரவு தொடர்ந்தாலும் செலவுகளும் வரிசையில் காத்து நின்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வித்தியாசமான முயற்சிகள் வீண் விரயத்தையும் தரலாம். அண்டை அயலாரோடு கருத்து வேறுபாடு தோன்றும். செல்போன் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களை எங்கேயாவது மறந்து வைத்துவிட்டு தேடுவீர்கள். அல்லல்படுவீர்கள். உறவினரால் உண்டாகும் கலகங்கள் நன்மையில் முடியும். ஆடை ஆபரணம் வாங்கும் முயற்சி தள்ளிப்போகலாம். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்பது உண்மை. பிள்ளைகளின் பிடிவாதமான செயல்களால் செலவு அதிகரிக்கலாம். கழுத்து முதுகு வலியால் அவதிப்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை வெற்றிக்கு துணை நிற்கும். நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு உதவ போய் பொருள் இழப்பிற்கு ஆளாகலாம். பணம் செலவாகலாம். பணியாளர்கள் வீண் அலைச்சலுக்கு ஆளானாலும் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுயதொழில் செய்வோர் தங்கள் முகராசியின் மூலம் அதிக லாபத்தினை காண்பீர்கள். வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு நேரம் கைகூடி வருவதை நீங்களே உணர்வீர்கள். மாணவர்கள் அறிவியல் பாடங்களில் சிரமத்தினை உணர்வர். பெற்றோர் வழியில் லாபம் வரும் வாய்ப்பும் உள்ளது. பூர்வீக சொத்தால் நன்மை ஏற்படும். முன்னேற்றம் தரும் மாதம்தான் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம். உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக குலதெய்வ வழிபாட்டால் நன்மை அதிகரிக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கான பலன், அதாவது சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கான பலனாக இந்த மாதம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவை புரிவோருக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் அமைந்து மனம் முடிக்க வாய்ப்பிருக்கிறது. அதுபோல் இந்த மாதம் கிரகநிலை சுமாரான சூழலை தரும். அமர்ந்த இடத்திலிருந்து நினைத்ததை அழகாக செய்து முடிப்பீர்கள். எளிதில் வெற்றி சாத்தியமாவதால் உற்சாகமுடன் பணியாற்றுவீர்கள். நட்சத்திராதிபதி செவ்வாயின் பார்வை பலம் செயலில் வேகத்தை உங்களுக்கு கூட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தினர் தேவையறிந்து நிறைவேற்றுவீர்கள். தனாதிபதியின் சாதகமான அமர்வால் சேமிப்பு உயரும். அதை சொத்தாக மாற்றம் செய்யும் வாய்ப்பும் இருக்கிறது. உறவினர் தங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வருவார்கள். அறிவுரை கலந்த பேச்சால் கௌரவம் அடைவீர்கள். நீங்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிட இயலாமல் போகலாம். ஏசி பிரிட்ஜ் போன்ற மின் பொருட்கள் சேரும். முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவ போய் சங்கடத்தை சந்திக்கலாம். நீங்கள் மாற்று மொழி பேசுவோரிடம் கவனமாக இருங்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் பகல் பொழுதில் சிரமத்தை தந்தாலும் இரவில் நல்ல உதவி செய்யும் உங்களுக்கு. பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் வேகத்தோடும் விவேகத்தோடும் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். வயதில் முதிர்ந்த உறவினருக்கு பண உதவி செய்வீர்கள். மனதில் தர்ம சிந்தனை கூடும். பணியாளர்கள் அலுவல் கோப்புகளை கவனமாக கையாள்வது அவசியம். சுயதொழில் செய்வோர் அதிக லாபம் காண்பீர்கள். கூட்டு தொழில் செய்வோர் கணக்கு வழக்குகளை சரிவர வைப்பது நல்லது. மாணவர்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்வர். சுகம் தரும் மாதம்தான் இந்த மாதம் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு. அதுபோல் உங்களுக்கான சிறப்பு பரிகாரமாக முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இந்த மாதத்தில் கன்னி ராசி நண்பர்களுக்கான அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 3, 4, 5, 6, 7, 14, 15, 16,
18, 19, 21, 22, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 27, 28, 29 வருகிறது. அந்த நாட்களில் எந்த நல்ல விஷயங்களையும் தொடங்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண்களாக 1, 7, 9 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். அதுபோல வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், விநாயகர். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்வது மிகவும் உங்களுக்கு கன்னி ராசி நண்பர்களுக்கு சிறப்பான மாதமாக இது அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.